25 பாடல் மெய்யே என. முருகன் பேரழகன், அழகுக்கு மறுபெயர் முருகன். முழுதும் வடிவழகிய பெருமான் முருகன், அவன் செம்மையானவன். செம்மை என்பது சிவப்பு நிறத்தையும் குறிக்கும், செம்மை பண்பையும் குறிக்கும். அவனுடைய கரங்கள் கொடுத்து சிவந்தவி, அவனுடைய வேற்படை பகையை அழித்து சிவந்தது, அவன் திருவடிகள் அடியார்கள் வருடச் சிவந்தன. அவன் செய்யன் சிவந்த ஆடையன், அவன் மேனி பவளத்தன்ன மேனி, அவன் சிவப்பின் செக்கர் நிறமாயிருக்கும் பெருமான். இவ்வாறு செம்மையாயிருக்கும் பெருமானே, மயிலேறிய சேவகனே, கொடிய வினைகளுக்கு ஈடான இந்த வாழ்வை உண்மை வாழ்வென்று நம்பி நான் இந்த வாழ்வில் கழித்து மகிழ்ந்து ஐயோ அலைவது நீதியோ என்கிறார் அருணகிரியார். மெய்யே என வெவ்வினை வாழ்வை உகந்து ஐயோ அடியேன் அலையத்தகுமோ, கையோ அயலோ கடலோ முழுதும் செய்யோ மயிலேறிய சேவகனே, நீ செம்மையானவன், அந்த செம்மையை எனக்கும் தரக்கூடாதா என்கிறார் இறைநிலை செம்மை. செம்மையே ஆய சிவபதம் என்கிறார் மாணிக்கவாசகர். சிறப்பென்னும் செம்பொருள் என்பது திருக்குறள். இறைவனுடைய அருட்செம்மை இதனால் பெறப்படுகிறது. வினைகள் இருக்கும் வரை உலக வாழ்வு மெய்யாகத் தெரியும். இறை உணர்வு வந்தால் உலக வாழ்வின் உண்மை புரியும். வினை வாழ்வும் அலைச்சலும் போக்கக்கூடிய அற்புதமான திருப்பாடல் இந்த பாடல். மெய்யேயனவினை வாழ்வு உகந்து ஐயோ அடியே அலைய தகுமோ, கையோ அயிலோ